இன்னைக்கான சினிமா ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, காலில இருந்து நிறைய பேருக்கு நியூஸ் பாத்துட்டு இருந்தீங்கன்னா, ஆக்டர் மாரிமுத்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கும். அதை பார்க்கும் போதே ஒரு பக்கம் ஷாக்கா தான் பல பேருக்கு இருந்திருக்கும். ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் நான் அவர் ரீட் பண்ணியிருக்கேன், இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துருது. ஸோ எனிவே, இது எதிர்பாராத பல விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இயர் ஃபுல்லா எடுத்து பாத்தீங்கன்னா, ஸோ நிறைய திரையுலகத்தின் பிரபலங்கள் எடுத்து பாருங்க, மனோபலவா இருக்கட்டும், மயில்சாமியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம சார்பா வந்து அவருக்கு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, விடாமுயற்சியோட அப்டேட் என்ன, தளபதி 68 அப்டேட் என்ன, அதுக்கப்புறம் சந்திரமுகி 2 டேட் வந்து போஸ்ட்மார்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றேன். ஸோ இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியோட ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபார்மான நியூஸ் கிடச்சிருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா, எப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது அஜித்து? ஸோ ஏன்னா துணிவுக்கு அப்புறம் எந்த ஒரு கமிட்மெண்ட்லையும் அஜித் இல்லை, ரேசிங் இதெல்லாம் போயிட்டு வந்திருந்தாரு. விடாமுயற்சின்ற டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டே ட்ராப் ஆகிற அளவுக்குலாம் சோஷியல் மீடியா இங்கெல்லாம் பேசு பொருளாக இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணிட்டு அடுத்த மாதம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு விடாமுயற்சி டீம் வந்துட்டாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, சந்திரமுகியோட மூவி ரிலீஸ் டேட் வந்து செப்டம்பர் 15 இருந்தது. மார்க் ஆண்டனி கூட ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த போஸ்ட் பாண்ட் ஆயிருக்கு. டேட் எங்க போயிருக்குன்னா செப்டம்பர் 28 இறைவனுக்கு எதிராக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஜெயம் ரவி படத்துக்கு எதிராக வந்து சந்திரமுகி ரிலீஸ் ஆக போகுது. ஏன் இந்த திடீர்னு போஸ்ட் பாண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கான், விஎஃப்எக்ஸ்ல இன்னும் சில வேலைகள் இருக்கு, அதை பண்றதுக்காக டைமிங் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இல்ல, சந்திரமுகியோட மார்க் ஆண்டனி அந்த டைம்ல வர்றது அந்த டைட்டில் அந்த ட்ரைலருமே ரொம்ப ரீச்சில் இருக்குங்க. மார்க் ஆண்டனி ட்ரைலரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், செம ரீச்சில் இருக்கு ஒரு பக்கம். அதுதான். ஸோ அது கூட இது பண்ணா நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மார்க் ஆண்டனி மற்றும் நீங்க சந்திரமுகி ட்ரைலர் எடுத்தீங்கன்னா, மார்க் ஆண்டனி ட்ரைலர் வேற லெவலா இருக்கு, அந்த ஒரு இதுக்காக மாத்திருப்பாங்களோன்ற மாதிரி தான் எனக்குள்ள தோணுது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது பாத்தீங்கன்னா, தளபதி 68 வந்து பாத்தீங்கன்னா, ஸோ தளபதி அந்த ரேஞ்சில் வந்து அந்த ஸ்டார்டிங் 90s இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்த ஒரு ஆக்டர் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் தான் அதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பிரசாந்தோட அப்பாவையும் அந்த படத்தில் ஒரு மெயின் ரோலுக்கு வந்து அப்ரோச் பண்ணப்பட்டதாக ஒரு தகவல் கிடைக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் மற்றும் சல்மான் கான் இவங்க ரெண்டு பேரும் நான் கேமியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கேமியோ ரோலும் பண்ண போகிறாங்க, ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, யார் இந்த கேமியோ பண்ணுறாங்கன்ற மாதிரி இந்த ரோலக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமியோன்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நிறைய ப்ராஜெக்ட்லாம் வந்து ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா எல்லா லாங்குவேஜ்லையும் எடுத்து ஆள் எடுத்து போட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேமியோ உண்மையாக பொய்யான்னு தெரியல, பட் இந்த மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பிரசாந்த் கிட்டேயும் இந்த மாதிரி டாக்ஸ்லாம் கன்ஃபார்மாக போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு ஸோ மூவியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஷெடியூலும் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் அப்டேட். மூணாவது அப்டேட். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ மம்முட்டி படத்தோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகுது, அதில் பிரம்ம யுகம்ங்க. ஸோ மூணு லாங்குவேஜில் எடுக்கிறாங்க. அந்த போஸ்டர் பயங்கரமாக இருக்குங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது வேற லெவலாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 72 72 இந்த மாதிரி ஒரு ஃபிட்டாக அந்த பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து அந்த டெடிக்கேஷன் ஒர்க் இருக்குது மம்முட்டி கிட்ட, கிளியரா தெரியுது. அந்த போஸ்டர் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. என்னையா அவர் இந்த வயசுலயும் இவ்வளவு இதுவாகவும் அவ்வளவு இதுவா அந்த ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும் போட்டு பண்றாரு அப்படின்ற மாதிரி பார்க்க வைக்குதுங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு போஸ்ட் வந்து பயங்கரமா இருக்கு. அந்த போஸ்டர் பார்க்கும்போதே நமக்கு அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா, மார்க் ஆண்டனியோட 4th சிங்கிள்ங்க. ஸோ கருப்பண்ண சாமி அப்படின்ற மாதிரி, கருப்பு சாமி அப்படின்ற மாதிரி சாங் வந்து இன்னைக்கு சாயந்தரம் வந்து 6 மேல ரிலீஸ் ஆக போகுது. அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து கமெண்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இறைவன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அழகி அப்படின்ற சிங்கிள் வந்து ஜெயம் ரவி மற்றும் நயன்தாராவுடைய இருக்கிற ரொமான்ஸை பேஸ் பண்ண ஒரு சாங்கா இருக்க போது, அது இன்னைக்கு சாயந்தரம் 5:00 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுதாங்க இன்னைக்கான சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சீங்கன்னா நேஷனல் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.